அப்படி சொன்ன உடனே கோச்சுக்குவாங்க. அது எப்படிங்க வரும்? சிவசேனா வேறு, டிஎம்கே வேறு, இரண்டும் வேறா என்பதை பார்ப்போம். பாலாசாஹேப் தாக்கரே அவருடைய முதல் மகன் பிந்து தாக்கரே, அவர் சினிமாவிலே சென்று நடிக்க வேண்டும் என்கின்ற பெரிய ஆசை. ஆனால் சினிமாவிலே சென்று நடித்து பார்த்தார், எந்த படமும் ஓடவில்லை. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகனின் பெயர் மூக்கா முத்து, அவரும் சினிமா துறையிலே சென்று நடிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தார், அவருக்கும் நடிப்பு சோடையாகவில்லை. பாலாசாஹேப் தாக்கராவுடைய இரண்டாவது மகன் ஜெயதேவ் தாக்கரே குடும்பத்திலிருந்து விலகி இருக்கின்றார். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய இரண்டாவது மகன் மூக்க அழகிரி அவர்கள் குடும்பத்திலிருந்து வெளியே இருக்கின்றார். பாலாசாஹேப் தாக்கரே அவருடைய மூன்றாவது மகன் உதவ் தாக்கரே அவர்கள் மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சராக வாய்ப்பு கிடைத்தது. தமிழ்நாட்டிலே கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய மூன்றாவது மகன் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழகத்திலே முதலமைச்சராக வாய்ப்பு. இயற்கை ஏற்படுத்தக்கூடிய சூழல், இதை சாதாரண மனிதர்கள் அதை சிருஷ்டி செய்ய முடியாது. உதவ் தாக்கரே அவருடைய மகன் ஆதித்ய தாக்கரே அவர்களுக்கு அரசியல் ஆசை, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், சிவசேனாவுடைய இளைஞரணியினுடைய தலைவர் அங்கே. அதேபோல இங்கே முதலமைச்சரனுடைய மகனுக்கு அரசியல் ஆசை, இளைஞரணியினுடைய தலைவர். அமைச்சரவைக்குள்ளே கொண்டு வரப்பட்டார், ஏக்நாத் ஷிண்டே புறப்பட்டார். இங்கே அமைச்சரவை மாற்றத்திற்காக தமிழகம் தயாராக இருக்கிறது, இங்கேயும் ஒரு ஏக்நாத் ஷிண்டே புறப்படுவதற்காக. எப்படி அமைந்திருக்கிறது என்று பாருங்கள், சரித்திரம் எப்படி கைகூடி வருகிறது, கண் முன்னால் நடக்கிறது. சரித்திர உண்மை மூன்று